வணக்கம். ஓர் எழுத்து மந்திரம். ஆமாம், ஒரே ஒரு எழுத்தால் ஆன மந்திரம்தான். மிக ஆச்சரியமான இந்த ஓரெழுத்து மந்திரம் பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால்தான் இந்த பதிவு. குருவரல்லால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். இந்த மந்திரத்தை பேசாத மந்திரம், ஊமை மந்திரம், நெஞ்செழுத்து மௌன அச்சரம், நாயோட்டு மந்திரம் என பல பெயர்களில் சித்தர்கள் தங்கள் பாடல்களில் விளக்கியுள்ளனர். கொங்கணவர் இந்த மந்திரத்தை பற்றி இப்படி சொல்கிறார். ஓம் என்ற அச்சரம் தானும் உண்டு, அதற்குள் ஊமை எழுத்தும் இருக்குதடி. திருமூலர் இதனை நாயோட்டு மந்திரம் என்கிறார். நாயோட்டு மந்திரம் நமனை வெல்லும் என்பரே, நாயோட்டு மந்திரம் இந்நாய்க்கு மிக உகந்ததே. நாயோட்டு மந்திரம் நாயேன் யான் விட்டிலேன், நாயோட்டு மந்திரம் இந்நாயை வீடு சேர்க்குமே. திருமூலர் சிவவாக்கியர் இந்த மந்திரத்தினை இப்படி குறிப்பிடுகிறார். ஐந்தெழுத்தில் ஓரெழுத்து அறிந்து சொல்ல வல்லிரேல். மற்றுமொரு பாடலில் சிவவாக்கியர் பின்வருமாறு விளக்குகிறார். அகாரம் என்னும் அகரத்தில் அவு வந்துதித்ததா, உகாரம் என்னும் அகரத்தில் உவ்வு வந்துதித்ததா, அகாரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதா, விகாரமற்ற யோகிகள் விரிந்துரைக்க வேணுமே. வள்ளுவரும் இந்த மந்திரத்தின் குறிப்பை இப்படி சொல்கிறார். ஓரெழுத்தில் ஐந்துண்டென்பார் வெண்ணிலவே, அது ஊமை எழுத்தாவதென்ன வெண்ணிலவே. அகஸ்தியரும் இந்த மந்திரத்தின் அருமைகளை பின்வருமாறு கூறுகிறார். ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைக்க இவ்வுலகில் எவருமில்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தோமென்பர் மௌனத்தை, அவனை நீயும் வேகாச்சாகாத தலைகால் விரைந்து கேளாய். விடுத்த அதனை உரைப்பவனே ஆசானாகும். தேகமதில் ஓரெழுத்தை காண்பவன் ஞானி, திருநடனம் காண முத்தி சித்தியாமே. இத்தனை மகத்துவம் வாய்ந்த அந்த ஓரெழுத்து மந்திரம்தான் என்ன? பிரணவ மந்திரத்தின் ஓம் காரத்தில் இந்த ஓரெழுத்து மந்திரம் ஊமை எழுத்தாக உள்ளது என்கிறார் கொங்கணவர். சிவவாக்கியரோ ஐந்தெழுத்தில் ஓரெழுத்து என குறிப்பு தருகிறார். அதாவது ந ம சி வாய என்கிற பஞ்சாட்சர மந்திரமான ஐந்தெழுத்தில் ஓர் எழுத்து என்கிறார். திருமூலரோ நாயோட்டு மந்திரம் நமனை வெல்லும் என்கிறார். அது சரி, நாயை எப்படி விரட்டுகிறோம்? சீ! ஆம், இத்தனை மறைவாக சித்தர்கள் குறிப்பிட்ட அந்த ஓரெழுத்து மந்திரம் சி என்பதாகும். இதனை சிகாரம் என்றும் குறிப்பிடுகின்றனர். ஓம் என்கிற ஓம்காரத்தில் இந்த சி ஊமை எழுத்தாய் இருக்கிறது என கொங்கணவர் ஏன் சொன்னார்? இதற்கான விளக்கம் பின்வருமாறு சிவவாக்கியர் பாடலில் கிடைக்கிறது. அகாரம் என்னும் அகரத்தில் அவ்வு வந்துதித்ததா, உகாரம் என்னும் அகரத்தில் உவ்வு வந்துதித்ததா, அகாரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதா, விகாரமற்ற யோகிகள் விரைந்துரைக்க வேணுமே. அகாரமாகிய அவ்வும் உகாரமாகிய உவ்வும் சிகாரமாகிய சிவ்வும் இல்லாமல் இணைய முடியாது. அதாவது இது எப்படி என்பதை யோகி ஒருவரே உபதேசிக்க வேண்டும் என்கிறார். இந்த இரகசியம் காலம் காலமாய் குரு மூலமாகவே வழங்கப்படுகிறது. இதனையே குரு உபதேசம் என்கின்றனர். ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் திருவடிகளே சரணம். நவகோடி சித்தர்கள் திருவடிகளே சரணம். ஆத்ம ஞானத்தை அடைய சித்தர்கள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்.